டெர்மா ரோலர் யூஸ் பண்ணா இப்படியெல்லாம் ஆகுமா? நான் ஹேர் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நிறைய வீடியோ ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். பட் வைரல் ப்ராடக்டா டெர்மா ரோலரை நான் அவாய்ட் பண்றதுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், சயின்டிபிக்கலி மைக்ரோ நீடிலிங் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா டெர்மா ரோலிங் மட்டும் யூஸ் பண்ணா ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஆகும்னு சொன்னா கூட ட்ரை பண்ணிருப்பேன். பட் இது கூட மினாக்சிடில் சேர்த்து யூஸ் பண்ணாதான் பெஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மினாக்சிடில்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. மினாக்சிடில் ஆக்சுவலி பிளட் பிரஷருக்கு ஒரு மெடிசின். பட் மினாக்சிடிலோட சைட் எஃபெக்ட் தான் ஹேர் க்ரோத். தென் அதை அனலைஸ் பண்ணி ஹேர் ஃபாலுக்கு இப்போ பெஸ்ட் சொல்யூஷனா ட்ரை பண்ணிட்டு வர்றாங்க. முக்கியமா மினாக்சிடில் யூஸ் பண்றதுனால மட்டும் சைட் எஃபெக்ட் வராது. அதுல ஆட் பண்ணிருக்க ஆல்கஹால் இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் ப்ராடக்ட்னால ஈச்சிங், இரிட்டேட்டிங் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெர்மா ரோலரோட சேர்த்து மினாக்சிடிலும் சேர்த்து யூஸ் பண்ணாதான் ஹேர் க்ரோத் ஆகும்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ரீசனா இதை நான் அவாய்ட் பண்றேன். செகண்ட் ரீசன், டெர்மா பென், டெர்மா ஸ்டாம்ப், டெர்மா ரோலர். இதுல டெர்மா ரோலர் தான் விலை கம்மி. இன்கேஸ் நம்ம சரியா யூஸ் பண்ண தெரியாம டெர்மா ரோலர் விலை கம்மியா இருக்குன்னு தலை ஹேர் க்ரோத் ஆர் ஹேர் ஃபாலுக்கு யூஸ் பண்ணும் போது ப்ரெஷர் அதிகமா கொடுத்து பண்ணா ஒருவேளை அதிகமா டெப்தா போக வாய்ப்பு இருக்கு. அப்போ மேபி உங்க ஸ்கேல்ஃப் ஸ்கின்ல அங்கங்க டேமேஜ் பண்ணி விடலாம். அப்போ அந்த இடத்துல ஸ்கேரிங் அதிகமானா அது ஹேர் க்ரோத்தை எஃபெக்ட் பண்ணும்னு நான் சொல்லல, டாக்டர் நவீன் நாகராஜ் ஒரு வீடியோல அவரே சொல்லியிருப்பாரு. மூணாவது ரீசன், இதுல முக்கியமான அஞ்சு பாயிண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெர்மா ரோலர் ஃபேக் ப்ராடக்டா நிறைய அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல. ரெண்டாவது, நான் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட். மூணாவது, கம்மி பிரைஸ்ல ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தா ஆக்சுவல் பிரைஸை விட டெலிவரி சார்ஜஸ் அதிகமா வருது. நாலாவது, அதை எல்லாத்தையும் விட இந்த மாதிரி வீடியோ ஜஸ்ட் பாருங்க. யூஸ் பண்ணும் போதே மேபி பிளட் எல்லாம் வரும்னு தெரிஞ்சது. ஸோ என்னதான் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆன ப்ராடக்டா இருந்தாலும் ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லா எனக்கே கன்வீனியன்ட் ஆகலனால நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணல. ஸோ நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒன்னுக்கு 10 தடவை அனலைஸ் பண்ணிட்டு டிசிஷன் எடுங்க.